ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அரப் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸான மந்தி பிரியாணி சென்னையில் எங்கன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா தேடிட்டுருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக அது சென்னை ராமாபுரமில் இருக்கிற பாம்ஷர் ஹோட்டலில் அது அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போயிருந்தோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அந்த வெயிட்டிங் ஏரியாலேயே நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மேலேருந்து உங்களுக்கு சீட் வர வர கீழே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே நிறைய கீழே பார்த்திங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நாங்கள் அது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்க்கிங்லாம் வந்து அவங்களே ஆள் வச்சுருக்காங்க. ஸோ கார் கீ மட்டும் கொடுத்தா அவங்களே சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம லஞ்சோ டின்னரோ முடிச்சுட்டு வரும்போது காரை கொண்டு வந்து அவங்களே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வெயிட்டிங்லாம் முடிச்சு மேலே நமக்கு சீட்டும் கிடச்சி நம்ம போய் உட்காந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்ட மேலே இருக்க மாதிரி என்னோடய கணிப்பு. உங்களோட டிஷ்ஷோட அவைலபிலிட்டி பொறுத்து அவங்களே டைம் சொல்லிவிடுவாங்க. இன்னும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது மந்தி, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் எங்களுக்கு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல் கோட் வாங்கலை, ஏன்னா நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ரெண்டு குழந்தைங்க மட்டும் போனதுனால எங்களுக்கு அவ்வளோ தேவையும் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் மட்டன் லெக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 1600 அந்த ப்ரைஸ் வருது. ஃபுல்லாகவே மந்தி பிரியாணி அரப் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டோட ஜூஸ்லேயே வந்து குக் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். 4 பேர் அப்படின்னு சொன்னாங்க, பட் எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பேர் கூட இது வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து ரெண்டுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. இந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கே மீட், அதனால் வெந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. பட் அப்படி இல்லாமல் நம்ம சும்மா அப்படி கை வச்சாலே ஈஸியாக அந்த போன்லேருந்து கழண்டு வர அளவுக்கு வந்து நல்லாவே ஃபேன்டாஸ்டிக்காக குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜூஸியாக அண்ட் டேஸ்டியாக இருந்தது. ஸோ யாராவது பாம்ஷர் அந்த ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது நாங்கள் என்ன சொல்கிறது ட்ரீட் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் கோட் மந்தி பார்த்திங்கன்னா 13,000 அப்படிங்கிறாங்க. அது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் கூட சாப்பிட்லாம். ஒரே பெரிய பிளேட்டில் வந்து அவங்க ரைஸ் அண்ட் ஃப்ளஷை சர்வ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து ஆர்டிஃபிஷியலான எந்த மசாலாஸும் இதில் கிடையாது. ஸோ மந்தி பிரியாணி யாராவது டேஸ்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் போரூரில் ராமாபுரமில் இருக்கிற பாம்ஷரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.